வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 அறிவறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 3 புதன்கிழமை மதியம் அறிக்கை. வானிலை அமைப்பு. அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு பகுதியில் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. மன்னார் வளைகுடாவுக்கு வடக்கு பகுதியில் பாக் ஜலசந்தி பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி கடலுடன் இணைந்தது தொடர்ந்து மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாக் ஜலசந்தியை விட்டு விலகி தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர்வதற்கு வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாக் ஜலசந்தியில் மெல்ல இந்த நிகழ்வு, அதாவது அரபிக்கடல் நிகழ்வு, படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து குஜராத் கரையை நெருங்கி குஜராத் கரையோரம் வரைக்கும், அதாவது மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளாலாம் மழை கொடுத்து, குஜராத்திற்கும் மழையை கொடுத்து குஜராத் கரையை ஏறாமல் உடனடியாக வந்த வழியே திரும்பி தெற்கு நோக்கி வந்துவிடும். அடுத்த நிகழ்வு, பாக் ஜலசந்தி பகுதியில் நீடித்துக் கொண்டுடைய கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இலங்கை தமிழகம் இடைப்பட்ட பகுதி வழியாக வெளியேறி அப்படியே தமிழக கரைக்கு இணையாக நாளை தீபாவளி நாளன்றுக்கு பிற்பகலிருந்து நகரத் தொடங்கி 5ஆம் தேதி வட தமிழகம் அடைந்து 6ஆம் தேதி ஆந்திர பகுதியை அடைந்து அந்தமான் கடற்பகுதியிலிருந்து, அதாவது தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி, அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி குறைந்தபட்சம் அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வர்றதில்ல, அது ஏற்கனவே நசுக்கப்பட்டுவிடும். கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக வந்து ஆந்திர பகுதியில் இந்த நிகழ்வோடு இணைந்து 7ஆம் தேதி ஆந்திர தெற்காந்திர கரையில் ஏறி அரபிக்கடலுக்கு போகும். இந்த சிறு நிகழ்வையும் நாம் உற்று நோக்கினால்தான் மழை பொழிவை துல்லியமாக கூற முடியும். ஆகவே இப்பொழுது பாக் ஜலசந்தி பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு தான் தமிழகத்தில் மழை பொழிவை கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருந்தாலும், தாழ்வு பகுதி இருந்தாலும், காற்று எப்படி தெரியுமா வரும், ஆந்திர பகுதியில் விழுந்து அது இருக்கும் இடத்தை பொறுத்து காற்றோட அமைப்பு. இப்போ சாதாரண இந்த நிகழ்வு இல்லை என்றால், மன்னார் வளைகுடாவுக்கு வடக்கு பகுதியில் பாக் ஜலசந்தி பகுதியில் இந்த காற்று சுழற்சி இல்லாவிட்டால் தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா வழியாக வடக்கு கேரளா வழியாக காற்றானது அதற்கு பயணிக்கும், தமிழகம் ஊடாக வருவதற்கு சாதக அமைப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் தற்பொழுது பாக் ஜலசந்தி பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தான் கட்டுப்படுத்தி காற்றை வழிநடத்துகிறது தமிழகத்தின். பாருங்கள், அங்கே இருக்கிற தென் மாவட்டங்களை ஒட்டிய கேரளா பகுதியிலே தான் இருக்குது தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆனால் தென் மாவட்டங்களில் நேற்றைக்கு மழை இல்லை. நல்லா உங்களுக்கு எளிதாக புரிய வைக்கணும்னா, வட மாவட்டங்களில் தான் லீவ் எல்லாம் பாருங்கள். அப்போ லீவ் எங்கேயோ அங்கே தான் மழை பெஞ்சதுனால தான் அங்கே லீவ். தென் மாவட்டங்களில் நேற்று விடுப்பு இல்லை. காரணம் என்னென்னா, எல்லாமே நிகழ்வோட வடக்கு பகுதி தான் மழை பெய்யும். இப்போ நிகழ்வு எங்கே இருக்குது, மன்னார் வளைகுடாவுக்கு வடக்கே பாக் ஜலசந்தி பகுதியில் இருக்கிறது. அப்போ ஆண்டி கிளாக்வைஸ் சொல்லும்போது எங்கே இருக்கும், டெல்டாவிற்கு வடக்கே தான், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு வடக்கே தான் மழை பொழிவு அதிகம் நேற்றைக்கு. ஆக டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சிலிருந்து சென்னை வரைக்கும் மழை, ராணிப்பேட்டை மற்றும் வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் அந்த அளவுக்கு கனமழை பெய்திருக்கிறது நேற்றிரவு. இந்த மழை இன்றைக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஆக இன்றைய மழை பொழிவு பார்த்திங்கன்னா, அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைய இருக்கிற காரணத்தினால அதோட சுழற்சி அரபிக்கடல் காற்றை சுழன்று கேரளாவில் நுழைய செய்து கேரளாவில் மழைப்பொழிவை கூட்டும். அதே போல் கிழக்கு காற்றோட வருகையின் காரணமாக இந்த காற்றெடுத்து காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பின் காரணமாக தென் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு சாதகமாகிறது. இன்று மதிய மாலையில் தென் தமிழகத்தின் தேனி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மாலை மழை தெரிகிறது, நல்ல மழை. அதேபோல் டெல்டா மாவட்டங்களோட கிழக்கு பகுதி, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தை விட திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தினோட திருவாரூர் மாவட்டத்துக்கும் கிழக்கு பகுதிக்கே சிறந்த மழை வாய்ப்பு தெரிகிறது இன்று மாலை.
அதேபோல் வடகடலோரத்திற்கும் மாலை மழை வாய்ப்பு இருக்கிறது. வேலூர், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு இன்று இரவு, நேற்று போல் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும், நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மட்டும்தான் மழை இல்லைன்னு சொன்னாங்க. அதேபோல் இன்றைக்கும், இன்றைக்கு எங்கே மழை ஒதுக்கும்னு கேட்டிங்கன்னா, அதே போல் கல்வராயன் மலைப்பகுதியில் கொஞ்சம் குறையலாம், அவ்வளோதான் இன்றைக்கு மழைப்பொழிவு. வந்து குறைவான மழைப்பொழிவுங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வராயன் மலையோட கிழக்கு பகுதினு வச்சுக்கலாம், கல்வராயன் மலை. ஓகே, கல்வராயன் மலைப்பகுதியில் கொஞ்சம் மழை குறையலாம் இன்றைக்கி. ஏன்னா அதாவது இன்னும் சொல்ல போனால் ஆத்தூர் சுற்று வட்டாரம், ஆத்தூருக்கும் செங்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, பச்சை மலையில் விட்டு ஏலகிரி மலை இந்த இடைப்பட்ட பகுதி மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பாக்கி எல்லாமே இன்று நேற்றை விட கூடுதல் மழையோ அல்லது நேற்றளவுக்கு மழையோ கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு உறுதி, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் உறுதி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல், திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர் எல்லா மாவட்டமும் சொல்லியிருப்பேன், கரூர் எல்லா மாவட்டத்தையும் சொல்லிட்டேன். சொல்லலைன்னா உங்கள் மாவட்டத்துக்கு உண்டு. குறைவான மழைன்னு சொல்லும்பொழுது இந்த பச்சை மலையிலிருந்து, பச்சை மலைன்னு சொல்வதை விட சரியாக சொல்லப்போனால், ஒரு நிமிஷம், ஓகே, துறையூர்லேருந்து வச்சுக்கலாம், துறையூரிலிருந்து திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, துறையூரிலிருந்து, துறையூருக்கு வடக்கே துறையூரும் உண்டு மழை, துறையூரும் உண்டு மழை, மழை அதுக்காக ஆத்தூருக்கும் ஹாரூருக்கும் இல்லைன்னு சொல்லலை, அளவில் குறைவாக இருக்கும். ஊத்தங்கரையிலிருந்து துறையூருக்கும் இடைப்பட்ட பகுதி மட்டும் கொஞ்சம் குறைவான மழை இருக்கும், அதிலேயே கனமழை தான். பிற இடங்களை பார்க்கும்பொழுது குறைவு, புரியுதுங்களா, பிற இடங்களை பார்க்கும்பொழுது இந்த இடத்துல மழை குறைவாக இருக்கும். ஆனால் நாளைக்கு இந்த இடத்துலையும் சேர்த்து, இந்த இடத்திற்கும் நாளை, அதாவது இந்த ஆத்தூர் டு துறையூர் இடைப்பட்ட பகுதி குறைவாக இருந்தாலும் நாளை இந்த இடத்துல கூடுதல் மழை பொழியும். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பொழிவு, இந்த நிகழ்வின் காரணமாக, இந்த நிகழ்வின் காரணமாக ஏழாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு உண்டு. இந்த நிகழ்வுன்னா அரபிக்கடல் நிகழ்வு, இந்த வங்கக்கடல் நிகழ்வு இரண்டினோட இணைப்பின் காரணமாக ஏழாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு, கூடுதல் மழை தான். மழை பொழிவு என்பது இடைவெளி இப்பொழுதைக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. முழு இடைவெளி நல்ல ஒரு பிரைட்டான வெயில்னால் 19ஆம் தேதிக்கு மேலே தான், 20ஆம் தேதி, 21, 22, 23 தான். அடுத்த நிகழ்வு, அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதனுடன் இணைந்த காற்று சுழற்சி காரணமாக 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை தொடங்குது. இது 8ஐ விட 9ஐ விட 10 கனமழை தொடங்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வு வந்து 13ஆம் தேதி வடதமிழக கரையோ அல்லது டெல்டாவின் வடக்கே, டெல்டாவிற்கு வடக்கே கண்டிப்பாக, புது கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி அது நகர்ந்தாலும் இலங்கையை ஒட்டியே வந்து டெல்டாவை ஒட்டி தான் போய் அது கரையை கடக்கும் போல் தெரிகிறது. அது வந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது மழை அதிகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும். வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே இந்த ஆண்டு மழை அதிகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதனால் வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு அதிகரிச்சிடும். அப்போ நீ தேதி எத்தனை, 3, இந்த சுற்றோட மழை பொழிவு 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அடுத்த சுற்றோட 8ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. 8, 9 மழை பொழிவு குறைவாக இருந்தாலும் அந்த குறைவுங்கிறதே கனமழை தான், குறைவு என்பதே கனமழை தான், அதற்கு மேல் 10லிருந்து மிக கனமழையாக மாறிவிடும். நவம்பர் 10, 11, 12 மூன்று நாளும் மிக கனமழை, 13 அதிக கனமழையாக மாறலாம், 13, 14 ஆக மழை பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய இருக்கிறது. 10ஆம் தேதிக்கு மேலே நிறைய இருக்கிறது, 10ஆம் தேதிக்கு மேலே இதில் 13 தான் உச்சபட்ச மழை, 13, 14 உச்சபட்ச மழை. அது அப்படியே அரபிக்கடலுக்கு போனாலும் அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிடும். ஆக 13ஆக இருந்தாலும் 14ஆக இருந்தாலும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். 17 மீண்டும் தீவிரம், 13 மாறி மீண்டும் தீவிரம். ஆனால் 10லிருந்து 19 வரைக்கும் கனமழை தான், 10லிருந்து 19 வரைக்கும் கனமழை, இதில் 13, 14 மிக கனமழை, அதேபோல் 17, 18 மிக கனமழை. நவம்பர் 19 வரைக்கும் அடுத்த சுற்றோட மழை, இரண்டு நிகழ்வுகள் காரணமாக 8லிருந்து 19 வரைக்கும் இரண்டு நிகழ்வு காரணமாக அடுத்த சுற்று மழை தொடர்கிறது. 20, 21, 22
23 நாட்கள் இடைவெளி தெரிகிறது அதில் 4 நாளும் பிரைட்டாக இருக்காது 2 நாள் பிரைட்டாக இருக்கும் 2 நாள் இடையிலே மழைக்கு வாய்ப்பும் இருக்குது. அந்த 19 to 23 24 தாங்க அதை விட கூடுதல் மழை. காற்றழுத்த தாழ் மண்டலம் கண்டிப்பாக வட இலங்கையை ஒட்டிய வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மண்டலம் அது மழை அதிகம் தரக்கூடிய நிகழ்வு. நவம்பர் 24 டிசம்பர் 3 அடுத்தடுத்து 2 நிகழ்வு. 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு நிகழ்வு, 1, 2, 3ஆம் தேதிக்குள்ளே ஒரு நிகழ்வு. 2 நிகழ்வும் அதிக மழை தரக்கூடிய நிகழ்வு. அதோட எல்லா குளங்களும் நிரம்பிடும், நிரம்பாத எல்லா ஏரிகளும் நிரம்பிடும் அதிலேயே. ஆக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரி குளங்களும் அதிகபட்சமாக லேட்டானாலும் திருவண்ணாமலை சாத்தனூர் அணை கூட அதுதான் நிரம்பிடும். சாத்தனூர் அணையும் எப்போ நிரம்பும்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 24 மேலே டிசம்பர் 3 அதுவும் நிரம்பிடும். ஆக அனைத்து தமிழக ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்பக்கூடிய உச்சபட்ச அதிகபட்ச நாள்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 3 அல்லது 4ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியே எல்லாமே நிரம்பிட்டு வருது, நிரம்பிடுச்சு பலது, இன்னும் நிரம்ப இருக்கிறது. முழுமையாக நிரம்பினதெல்லாம் ஓவர்ஃபுல் ஆகும், நிரம்பக்கூடியதெல்லாம் நிரம்பி உச்சபட்சமாக கடைசியாக நிரம்பக்கூடிய கடைசி ஏரி எதுன்னு பார்த்திங்கன்னா எந்த நாளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதியாக இருக்கும். ஓகேயா சார், டிசம்பர் 4 முடிஞ்சு போகுமா? இல்லை, அதுக்கப்புறமும் நிகழ்வுகள் இருக்கிறது. டிசம்பரில் அதுக்கப்புறம் 3 நிகழ்வு இருக்குது. ஜனவரியிலையும் 2 குறைந்தபட்சம் 3 நிகழ்வு இருக்குது ஜனவரியில். ஆக அதற்கு பிறகு நிகழ்வு இருக்குது. அதோடய அறிக்கை விரைவிலே உங்களுக்கு அதையும் இணைத்து சமர்ப்பிக்கிறேன். ஆகவே ஒரே வழியை சொன்னாலும் உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும். நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். பொங்கல் வரை மழை இருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லலாம். இப்பொழுதே 100% மேலே பெய்ய வேண்டிய மழைக்காலம் 2 மடங்கு கூடுதலாக பெய்திருக்கிறது. ஆக இன்னும் இருக்கும் காலமெல்லாம் இதை விட கூடுதல் மழை தான். ஆகவே எளிமையாக பார்த்த உடனே சொல்லிடலாம் அபரிவிதமான மழை இந்த ஆண்டு இருக்கிறது என்று. கூடுதல் மழை தான், சராசரிக்கு கூடுதல்னு சொல்ல விட அதை விட பல மடங்கு கூடுதலாகத்தான் இந்த ஆண்டு மழை இருக்கும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆகவே தொடர்ந்து வானிலைக்குடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். இப்போ இருக்கிற மழை ஒரு சாதாரண மழை தான். இன்னும் பாருங்கள், இன்னும் குளங்கள்லாம் பெரிய அளவில் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, அவ்வளோதான். தொடர்ச்சியாக இடையூறு கொடுத்து வரதுனால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இன்னும் மழைப்பொழிவு பெய்ய வேண்டிய நாட்கள், இன்னும் மழையெல்லாம் சிறப்பான மழை, நிறைய மழையெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலைக்குடன் இணைந்திருங்கள், பிற விவசாயிகளையும் இணைந்திருந்து தொடர்ந்து அப்டேட்டுடன் இணைந்திருந்து பார்க்க பழக்கப்படுத்துங்கள். கடந்த ஆண்டு புயலுக்கு போய் மீண்டும் இன்று வந்து இணைந்தவர்களை வருகையின வரவேற்கிறேன். ஆகவே தொடர்ந்து உங்களையும் வானிலை அறிக்கையில் இணைந்திருந்து கேட்டுக்கொள்ள இணைந்திருந்து வானிலை அறிக்கை கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னை. இணைந்திருங்கள், நன்றி.